ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றத தான் பார்க்க போகிறோம். என்னங்க வெண்டைக்காய் பொரியல்னு சொல்கிறீங்க? வெண்டைக்காய் பொரியல் எங்களுக்கு செய்ய தெரியாதான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றது தெரியாது. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி சிஸ்டர்ஸ் குக்கிங் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. உங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இடமோ வீடோடவோ கேட்டுட்ருப்பீங்க. அதை நான் இப்போது இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, வெண்டைக்காவை நல்லா நறுக்கி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் போதும். இது ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சிட்டே இருக்குது கடுகு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெண்டைக்காவை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களில் சில பேர் வந்து இடமாவோ இல்லை வீடாவோ வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் August 20th பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைட் லான்ச் பண்ணுறோம். ரெட்டில்ஸ் அருமந்தை பக்கத்தில் லான்ச் பண்ணுறோம். உங்களுக்கு அப்படி இடம் இல்லை வீடாக எதனா எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கிக்கிட்டே வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிளகாய்த்தூள் வந்து அரைச்சே வச்சுருப்போம். தனியா மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். அந்த ஸ்பைசஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆயில் எதுனா வந்து தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் வதக்கிட்டுருக்கேன். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி சூப்பராக வந்துட்டுருக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல். இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பொரியலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாடுலேயும் போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் சாதமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம். நான் பார்த்தீங்களா வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல. வெறும் வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாய் பாய்.